எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு வீடியோல ரோஜா செடியை நட்டு வச்ச ஒரு சிம்பிள் வீடியோ தான். தேவைப்படுறவங்க ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இது வந்து நாட்டு ரோஸ்ல எல்லோ கலர் அப்படின்னு சொன்னாங்க. நாட்டு ரோஸ்னாலே எனக்கு தெரிஞ்சு பிங்க்கும் ரெட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனால் எல்லோ வந்து நான் நிறைய பேர் வீட்டில் பார்த்துருக்கேன், ரொம்ப பிடிக்கும். ஆனால் அது நாட்டு ரோஸான்னு எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. அது கிட்டத்தட்ட பார்க்கறதுக்கு 7 days மாதிரியே இருக்கும். 7 days அப்படி எல்லோ கலர் இதழ்களா அப்படி இருந்த மாதிரி இருக்கும். இது பூக்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இந்த செடி உங்களுக்கு எங்கே கிடைச்சாலும் கண்டிப்பாக வாங்கி வளர்த்துங்க. 7 days இதுவும் ஈக்குவலாக பூக்கிற மாதிரி ஒரு செடி தான். எப்போ பாரு பூ இருந்துகிட்டே இருக்கும். இது எப்படி நான் வச்சுருக்கேன் அப்படின்னா, ஃபஸ்ட்டு கொஞ்சம் மண் போட்டுட்டு அடுத்தது அந்த கவர்லேருந்து செடி எடுத்து வச்சுட்டேன். அதுக்கு மேலே ஒரு லேயர் இப்படி முட்டை ஓடுகள், சும்மா ஆரஞ்சு சாப்பிட்ட தோல் இதெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் தான் போட்டிருக்கேன். உங்ககிட்ட கம்போஸ்ட் வரும் அப்படி என்ன இருந்துச்சோ அதை ஒரு லேயர் இப்படி போட்டுக்கோங்க. அதுக்கு மேலே மண் வச்சுருங்க. அப்புறமா இது இந்த மண்ணெல்லாம் நல்லா ஈரமாக இருந்து இங்கே மழை பெஞ்சதால் லைட்டாக தான் தண்ணி தெளிச்சிருக்கேன். ஆனாலுமே அதுலேருந்து இருந்த வாட்டர் எல்லாம் எக்ஸஸாக கீழே ட்ராப் ட்ராப்பாக வந்துடுச்சு. இப்போ இதில் காஞ்சிருக்கிற அந்த கம்புகள் எல்லாம் கட் பண்ணி விட்டுருவேன். இது வருமானே கொஞ்சம் ஒரு மாதிரி ரொம்ப பாவம் பாவமாக இந்த ரோஸ் இருக்குது. ஆனால் வந்தால் நான் அவ்வளோ சந்தோஷப்படுவேன். இந்த செடி பூத்தா அதை விட சந்தோஷப்படுவேன். ஓகே, அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.